மாவழி சக்கரவர்த்தியோட மாவழியை குள்ளமான வாமர அவதாரம், குள்ளமான அவதாரம் எடுத்து தம்பி மாறிய சின்ன புள்ள மாறிய அப்படி எடுத்து அவதாரம் போறான். எப்பா எனக்கு மூணு அடி நிலம் வேணும்டான்னு கேக்குறான். மூணு அடி நிலம் தானே, மூணு அடி நிலம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிறு துரும்பும் பை கொடுத்த உதவும்னா. ஆனா சின்ன பிள்ளைதானே மூணு அடி எடுத்துக்கிறான்னு இப்ப நான் போய் சொல்லுவேன். டேய் வேணாடா, வந்திருக்கேன் யாருன்னு உனக்கு தெரியாதா மாவழி? வேண்டாம், தேவையில்லாத நீ பண்ற, வந்திருக்கவே ஆளு குட்டையா இருக்கான் உலகத்துல போறாரு. அப்ப வானத்து ஒரு அடியாகும், பூமிய ஒரு அடியாகும், மூன்றாவது அடிக்கு மாவழி சக்கரத்துடைய தலையில கால வச்சான். ஆக வச்ச உடனே என்ன பண்ணா, அந்த இடத்துல பாடாத லோகத்துக்கு போனா மாவழி சக்கரவர்த்தி. ஆக விட்டு கெட்டவன் மாவழி சக்கரவர்த்தி, விழாம கெட்டவன் பாண்டவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் சகாதேவன் கௌரவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் என இப்படித்தான் வாழ வேண்டிய எடுத்துக்காட்டு ராமாயணம். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்றது மகா ராமாயணம். இப்படித்தான் வாழவே கூடாது என்று சொல்றது மகாபாரதம். உன் சொத்தை ஏண்ட கூட என் சொத்தை உண்ட கூடுன்னு அப்பயே பங்காளி சொத்து வந்து அப்ப விடாமையே கட்டு கூட்டமே அழிந்து போனீங்கன்னா ராம அங்க சொன்ன மாதிரி நீங்க மகாபாரதத்துல கௌரவர்கள் கூட்டம் அது மாதிரி பேசலாம்னு எவ்வளவு வேணாலும் பேசலாம். தம்பி தூக்கி கட்ட ஒருத்தன் அப்படின்னு நிறைய பேசிட்டே இருக்கலாம். நித்தியமான நித்தியத்துவமும் கேட்டான். ஒரு வார்த்தை வெள்ளிச்சு, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை வெள்ளோ, ஒரு வார்த்தை கொள்ளோ. கொள்ளோ வெள்ள வார்த்தையை மனுஷன் அழிக்கலாம் சாமி. கொள்ள வார்த்தை நித்தியத்துவம் வேண்டும் என்பதற்காக நித்திரைத்துவம் வேணும் ஒரு வரம் கேட்டவன் யாரு? கும்பகர்ணன். கும்பகர்ணன் அதனால நீ தூக்கத்தினால கேட்டதுனால நீ ஆறு மாசம் தூங்கலாம், ஆறு மாசம் வெளிச்சு அப்படிங்க சாபத்தை கொடுத்தா. அப்ப ஒரு வார்த்தை இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. அப்படியான விஷயம் இருக்காது சுவாமி. ஏன்னா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வாய்ப்பு நிறைய கிடைக்கட்டும். இல்ல நிறைய உங்கள்கிட்ட கத்துக்க அப்படின்னா நீங்க இப்ப உங்களை இந்த முதல்ல சந்திக்க அருமையான பேச்சு. ஏன்னா தொட்டதுக்கு அப்புறம் பேசும்போது நான் நல்லா படிச்சிருக்கேம்மா. நம்ம சொல்ல இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நல்ல படிப்பு. ஆக இது மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமேல் நம்ம நிறைய சந்திக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற வழிமுறைகள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள்
தலைமை. உண்மையாலுமே சொல்றேன், இந்த அதிகாரம் போட்டு நான் 2013 வந்தேன். இல்ல இல்ல 13 வந்தது எல்லாம் அங்க சங்கையில இருந்து இங்க கொட்டி மசி வந்து வந்ததுல இருந்து இன்னைக்குதான் சொல்றேன், உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை விழலாமான்னு அறிஞ்சுகிட்டே இருக்கேன். அப்பயும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பத்திரம் வேணுமா? நஞ்சி பேருவீங்க, கரும்பு சாறு உள்ள புளியற மாதிரி புளிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு பாத்துக்கோங்க. கடையா மடி வேறமா, கரும்பு சார கரும்பு சின்னதாமா, இது புளியறது பெருசா தான் இருக்கும். உள்ள விடும் போது போயிட்டா விடுமா, வயிற்று புரிசு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒண்ணு தெரியுங்க, சின்ன விஷயம் இருக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு கதையே இருக்கு, அருமையான கதை. எங்க அண்ணாதான் ஒருத்தர் சொல்லுவாரு, எது ஐயா மூணு பேரும் தோழி, பெண்கள் வந்து மூணு பேரும் தோழியா இருந்தவங்க, ஒரு பெண்ணுடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, ரெண்டு பேரும் இங்க இருந்து இடவுக்கு போறாரு. இடவுக்கு போகும்போது இப்ப போறவன் என்ன பண்ணணும், இடவுக்கு பார்த்து துக்கத்தை விசாரிக்கணும். ஆனா அவளுக்கு போகும்போதே பந்தல் எடுக்கிற பாப கையா பாத்துட்டாரு. சரி, இது ஒருத்தருக்கு ஒருத்தி சொல்லிக்கல, போய் ஒப்பாரி வைக்கிறேன். பந்தரில அத போகும்போது அடி போகும்போது பாத்துக்குவோம், அத போகும்போது பாத்துக்குவோம். சரி, புருஷனே போயிட்டானே, அந்த கவலை இருப்பான்னு அவ பார்த்தா, அவ அதுக்கு என்ன சொல்ற, புருஷன் போனா போயிட்டு போறேன் பாவக்கா பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக. அடியனாத விதைக்கல விட்டு இருக்கேன், விதைக்கல விட்டு இருக்கேன். விதைய பத்திரமா பாத்துக்கோங்க சாமி, விதைய எங்கேயும் கொடுத்துடாதீங்க. Thank you.
பெரிய சிவாஜி கணபன் எனக்கு மனசுக்குள்ள எப்படி நடந்து வருது? ரெண்டு கிலோ எலும்பு ஒன்றரை கிலோ சதைய வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம்? நீங்க தான் ஒரிஜினல் சாவித்ரி. நீ வாய மூடிய முதல் எப்படியும் இந்த வண்டி உள்ளது. இது சைக்கிள் வண்டி, அடுத்தது வண்டி வருது. கருவாப்பே அடி குருதேவா, எப்படா வருவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி போர் ஊத்தர் வந்திருக்காரு, நம்ம ஊருக்காரா. பேர் என்ன? பேர சொல்லுங்க. இல்ல முருகன் ஒருத்தர் வர்றாரு, அவர் பேர் என்ன? பேர் ராஜா ரவியா. ராஜா ரவி நினைக்கிறாரு. முன்னாடி ரெண்டு பல்ல காணோம். பயமா இருக்கு எனக்கு. வேற என்ன போறனோ தெரியல. வாங்க முருகா, வாங்கள். பெண்கள் உசி புடுங்க, நாங்கள் எந்திரிங்க. போது படுத்தது பேசிட்டு உடக்கு குழந்தை ஊசி கொடுப்பா. இல்லன்னா மொதல் ஒரு அண்ணன் தட்டி தட்டி எழுப்பினாரு, எழுப்பிட சொல்லுங்க. பெண்கள் எழுந்திருங்க. ஊரு காச போட்டுக்கிட்டு பாவம் குருதேவ காலையில இருந்து மாமா சாப்பிடாம நாயா திரிஞ்சு அலையறாரு. பதினஞ்சு கிலோ கறிய வேற தின்னுபிட்டு இப்படி எனக்கெண்டான படுத்து கிடக்குறீங்க. முருகி வராரு, காட்சியை பாருங்க. இல்லையா தூங்குறவங்க திரும்பி படுங்க, இடுப்பு சுருக்கிக்க போகுது. கண்மணி நில்லு காதலி சொல்லு. Oh,
நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் ஏழு சக்கர